Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல சோயா பீன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போறோம். இப்போ நான் சோயா பீன்ஸை நல்லா கழுவி வேக வச்சு எடுத்து வச்சுக்க போறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இது நல்லா சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 15 சின்ன வெங்காயம், 5 பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்கினதும் இதோட ஒரு 2 சின்ன தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினதும் இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்து இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கிறேன். இதோட 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கட்டும். அப்புறமா மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், இது கிளறிட்டு. இதோட 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலாலாம் நல்லா மடங்கணும். இதோட 1/2 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சோயாபீன்ஸை நான் தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். அந்த வேக வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கிறேன், இன்னும் டேஸ்ட் கிடைக்கும். இது நல்லா கலந்தாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறிட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு 10 சில்லு தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன். அதோட 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது நல்லா அரைச்சாச்சு. நம்ம கொதிக்க வச்சுருக்க கிரேவியில் இந்த அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். இது நல்லா 10 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் கடைசியாக கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துட்டு இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான சோயாபீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாதம், சப்பாத்தி, நான் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.